Hello friends, ஒரு குயிக்கான கிட்ஸ் லஞ்ச் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறது பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து மசாலா இட்லியும் கிறிஸ்பி காலிஃப்ளவர் தான் பேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நல்லா பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தா எண்ணெய் நிறைய குடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 1/2 அளவு மட்டும் காலிஃப்ளவரை வேக வச்சுருக்கேன். இது இனிமேல் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா இட்லி ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகும் சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம விருப்பப்பட்ட காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3 கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை பட்டாணி, கேரட் அந்த மாதிரிலாம் போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் அளவுக்கு ஈக்குவலாக தக்காளி சேர்க்கணும். தக்காளி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லிலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கினாலே சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம தேவைன்னா செஷ்வான் சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் சோயா சாஸ் சேர்க்க வேணால் நல்லாயிருக்காது. இப்போ கடைசியாக நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி வந்து சூடாக சேர்க்காதீங்க. முன்னால் கூட நம்ம இட்லி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். நம்ம சூடாக சேர்த்தோம் அப்படின்னா இட்லி ரொம்பவே உடஞ்சிரும். இப்போ அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே செய்யறதுக்கு மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். குயிக்கான ஒரு கிட்ஸ் லஞ்ச் மெனு இது. ப்ளெயினாக இட்லி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கான குயிக்கான கிட்ஸ் லஞ்ச் மெனு மசாலா இட்லி வித் கிறிஸ்பி காலிஃப்ளவர். இதுக்கு வந்து மயோனைஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கான கிட்ஸ் லஞ்ச் மெனு பாக்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நான் ஸ்நாக் பாக்ஸ்க்கு வாட்டர்மெலன் தான் பேக் பண்ணுறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.